தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6:10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஆமேன். நாம் ஹிட்லரின் இறுதி நாட்கள் என்ற புஸ்தகத்திலிருந்து கற்றுக்கொள்வது அநேகம். ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி. பிரியமானவர்களே, ஹிட்லரின் கனவு ஆசை என்னவென்றால், இந்த உலகையே பூமியில் உள்ள யாவையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர அனைத்து முயற்சிகளையும் எடுத்தான். அதுவே முதலாம் 2 உலகப் போர் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 2 உலகப் போரின் இறுதி கட்டம், போரின் உச்சக்கட்டம் அடைந்த போது நேச நாடுகள் என்ற ஒரு கூட்டமைப்பு ஒன்று சேர்ந்து சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லரை சுற்றி வளைத்து விட்டார்கள். தப்பிக்க வழி எதுவும் இல்லை என்று அறிந்து கொண்ட ஹிட்லரின் படைகள் படுதோல்வியை சந்தித்து கொண்டிருந்தனர். கடைசியாக தனது நம்பிக்கை மிகுந்த இராணுவ தளபதிகளிடம் ஹிட்லர் சொன்னது என்னவென்றால், எனது செத்த பிணம் கூட எதிரிகள் கையில் கிடைக்கக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்துவிட்டு தனது துப்பாக்கியாலே தன் தலையை சுட்டுக்கொன்று தன் காலத்திற்கு முன்பே தன் உயிரை முடித்து கொண்டான் ஹிட்லர். பாருங்கள், எவ்வளவு ஒரு பேராசை, ஒரு பதவி ஆசை, பொருள் ஆசை மற்றும் மண் ஆசை, இது போன்ற ஆசைப்படுபவர்களின் முடிவு வேதனை தருகிறது. இது ஒரு சரித்திர உண்மை நிகழ்வு. மண், பொன், பெண், இது மிகவும் கொடியது. நமக்கும் இது போன்ற ஆசை வேண்டாம். இது போன்ற ஆசையினால் அநேக தலைவர்களையும், குறிப்பாக நமது சபை போதகர்களையும் கூட ஆசை ஆட்டி படைக்கிறது. அதனால் அநேக சபை ஊழியர்களும் கூட காலத்திற்கு முன்பே சரீர வேதனைப்பட்டு மரித்தவர்கள் அநேகர் உண்டு. இந்த ஹிட்லரின் முடிவு உலக நாடுகளில் ஒரு எச்சரிக்கை மணிதான். ஆகவே தான் அப்போ சொல்ல இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று எழுதுகிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.